வணக்கம், வாங்க லத்தா வியூஸ்க்கு. எல்லோரும் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியுமா? இன்றைக்கி வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நிதிஷாவுக்கும் ஸ்கூல் லீவ் ஆகிடுச்சு, 2 மாதம் லீவ் விட்டாங்க பரிட்சை முடிஞ்சு. அதுக்கப்புறம் வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வீட்லேயே வந்து மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். பார்பிக்யூ பண்ண சொல்லியிருக்காங்க பசங்கள்லாம். அதனால் 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகா, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா 1.5 ஸ்பூனு, பெப்பர் பொடி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா தனியாத்தூள் அதுவும் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, தயிர் 1/2 கப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து கலந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். 1 எலுமிச்சம்பழத்தை நல்லா சார் மட்டும் புழிஞ்சிக்கணும், அதையும் புழிஞ்சிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக தான் தனியாத்தூள் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். தான் நடுவில் நான் தான் போடுவேன்னு எங்கள் பேத்தி வேறு. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்துட்டு, கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு, இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டாச்சு. நாங்கள் போன இடம் தான் அடுப்புலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் மண்டபம், ஆனந்த் மகால் தான் போயிருக்கோம். அங்கே போயிட்டு சரி சமைக்கலாம், பசங்க போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பு செட் பண்ணணும். பிரியாணிக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறேன், 2 கேஜி அளவுக்கு பிரியாணி அரிசி. அது வந்து 5.5 டம்ளர் வந்துச்சு, நான் வச்சுருக்கிற பெரிய டம்ளரில். அதை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த லெகனையும் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, ஏற்கனவே நம்ம நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், அதனால் இது டீட்டெயிலாக போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பிரிஞ்சி இலை, வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் இது புதினா எல்லாத்தையும் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அங்கே ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம பண்ணுறத, பிரியாணி பண்ணுறத. அதுக்கப்புறமா எல்லாம் கறி எல்லாம் வேக வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம் வீட்லேயே. இங்கே வந்து அதை இது பண்ணி போட்டு வெறும் தாளித்து தம் போட்டு இறக்கிட்டேன். இப்போலாம் வதக்கியா செஞ்சு புண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிட்டு நல்லா அடுப்பு ஒரு பக்கம் ஃப்ரீயாக எரி ஊட்டுன்னு இருக்குது. விறகெல்லாம் தள்ளிட்டுருக்காங்க, பசங்க விளையாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயருங்கெலாம் காணோம், லீவ் விட்டு போயிட்டுருக்காங்க. கடைசியாக அரிசி போட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிட்டு 1/5 ஸ்பூன் அளவுக்கு மேலே மட்டும் நெய் ஊற்றிட்டு தம் போட்டு எடுத்து வச்சுட்டேன், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்பிக்யூ பண்ணணும்னு 2 ஸ்டைலில் பண்ணலான்ட்டு, இந்த கொடை கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியில் வடை திருப்புற கம்பியில் ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணதை வந்து சிக்கன் இதுக்குள்ளே கோத்து ஃப்ரீயாக வச்சுச்சு. ஆனால் இதில் வந்து சரியாக வேகலை, நம்மளுக்கு ஒரு பக்கம்தான் வேகுது, இன்னொரு பக்கம் சரியாக வேகலைன்னு விட்டுட்டு, வீட்டில் சப்பாத்தி சுடுறதுக்கு அந்த கிரில் இருக்குது இல்லைங்களா, அதையே வச்சுட்டு லைட்டாக அடுப்பு எறி விட்டுட்டு அது மேலேயே வச்சு பார்பிக்யூ மாதிரி பண்ணிட்டோம் அந்த ஸ்டைலில். இது கூட நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. மேலே எண்ணெயை தடவிட்டு இது பண்ணி, பாவம் பிரியாதான் வெயிலே வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்துச்சு. காவியாவும் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். நான் பிரியாணி பண்ணவுடனே போதுன்ட்டு போய் ஓரமாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டோம். மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவிட்டு விட்டவுடனே 1 முறை அந்த கம்பியில் கோத்து வச்சதோட சரியாக வரல. இந்த கிரில்லை வச்சது நல்லா சூப்பராக வந்துச்சு. வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன் முழு கோழியே கிரில் பண்ணி எல்லாம் அவனில் வச்சு, இதில் வச்சு செய்கிறது நெருப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் வீட்லேயும் சரி நம்ம சேனல்லையும் சரி. இப்போ செஞ்சுட்டு வாங்க நம்மளோட சிக்கன் பிரியர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. சூப்பராக வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஜூஸியாக இருக்குது, பார்பிக்யூ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்பிக்யூ தான் இது, பார்பிக்யூ மாதிரி அரவிந்தே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போது எல்லாத்தையும் சுட்டு 3-4 வாட்டி வச்சு அப்படியே சுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்பிக்யூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாருக்கும் போட்டுட்டு எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
ஐஸ்கிரீமோ ஜூஸும் தான் நிறைய காலியாச்சு பிரியாணியை விட. பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நித்திசா சொல்லிட்டாங்க. நம்ம ஆதிக்கு கூட பிடிச்சிருச்சு, ஆதித்யாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் விநாயகர் அண்ணனையும் வேலை செய்கிறவங்களையும் வர சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஈவினிங்காக வந்து மல்லிப்பூ, நான் வச்சுருக்க செடியில் மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன், சீசனில் மட்டும் நிறைய அரும்பு வச்சு பூக்கும், இதில் ரெட் அடுக்கு மல்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனை, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பிரியாணி கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சிச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஈவினிங்காக. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.